ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இது உங்க மிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஷேன் நிகம், ஆண்டனி வர்கீஸ், அதுக்கப்புறம் நீரஜ் மாதவ், இவங்க மூணு பேரோட நடிப்புல மலையாளத்துல வெளிவந்திருக்க ஆக்ஷன் என்டர்டைனர் மூவி தான் RDX. சோ அதோட ரிவ்யூ தான் இன்னி நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். RDX, ராபர்ட் தோனி சேவியர். ராபர்ட் வந்து ஷேன் நிகம், அவரோட சிப்லிங் வந்து பாத்தீங்கன்னா தோனி, ஆண்டனி வர்கீஸ். இவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீச்சரான பாபு ஆண்டனோட பையன் தான் வந்து சேவியர், நீரஜ் மாதவ். இவங்க மூணு பேரும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மூணு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அடித்தடி துன்சம் தான் வந்து பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஊர்ல இருக்கிறவங்கலாம் பிரச்சனை பண்ணிட்டு சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க வாழ்க்கையில ஏற்பட ஒரு சம்பவத்தினால மூணு பேரும் பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை வருது. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. திரும்ப ஒரு ஸ்டேஜ்ல இவங்க மூணு பேரும் சேர்ற ஒரு நிலைமையும் வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் என்டர்டைனர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல. அதனாலேயே வந்து ஆறுல இருந்து எட்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ் வரைக்கும் இந்த படத்துல படமாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட பிளஸ்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் அன்பறிவு மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஆக்ஷன் சீனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல வந்து தியேட்டர்ல தெரிக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படத்துல ஷேன் நிகம் அவரு ரொம்பவே வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். சூப்பரான ஒரு நடிப்பு வந்து இந்த படத்துல கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல ரொம்பவே வந்து அதகலம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்டனி வர்கீஸ் ஏற்கனவே அங்கமாளி டைரிஸ் அஜகஜந்திரம் போன்ற படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைட் சீன்ல எல்லாம் வந்து தெரிய விட்டு நடிச்சிருப்பாரு. அவருக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூந்து விளையாண்டுருக்காரு தோனிங்கிற கேரக்டர்ல. நீரஜ் மாதவ் இந்த படத்துல அவருக்கான காமிக்கல் எலமெண்ட்ஸ் உள்ள சீன்ஸும் வந்து படத்துல இருக்கு. அட் த சேம் டைம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயும் வந்து மனுஷன் வந்து வெளுத்து வாங்கியிருக்காரு. ரொம்பவே வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த கதையில வந்து மூணு ஹீரோ சப்ஜெக்ட், ஆனா எந்த இடத்துலயும் ஒருத்தவங்களை தூக்கி வச்சோ ஒருத்தவங்களை இறக்கி வச்சோ வந்து கதை எழுதாம மூணு ஹீரோஸ்க்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த கதையை பண்ணியிருக்கிறது ரொம்பவே வந்து ரசிக்கும் தன்மையா இருந்துச்சு. அண்மையில வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டார் மூவிஸ் வந்து நிறைய ஹிட் ஆயிட்டு வருது. விக்ரம் ஆகட்டும், இப்ப ஜெயிலர் ஆகட்டும். ஸோ அந்த வகையில இந்த படமும் வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால வந்து பார்க்க முடியுதுங்க. இந்த படத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் ஆகட்டும், லவ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். RDX ஒரு மினிமல் எதிர்பார்ப்போட தியேட்டர்களில் வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக வந்து ஓடிட்டுருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்ஷன் என்டர்டைனர் மூவி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படத்தோட கதை அந்த லைனுங்க அப்படிங்கிறது ஒரு நார்மல் வில்லன் ஸ்டோரியாக இருந்தாலும் அதை இவங்க படமாக்கின விதத்துல ரொம்பவே வந்து நல்லா படமாக்கியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இந்த படத்தோட டைரக்டருக்கு இதுதான் முத படம். ஆனா வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஒரு முத படமா பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த படத்தை வந்து கொடுத்துருந்ததுதான் இந்த படத்தோட பிளஸ். இந்த படம் தியேட்டர்கள்ல சப்டைட்ஸோட அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா பார்த்து ரசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பண்ண தங்கன்னு தட்டி விடுங்க. அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இனி நம்ம மிதுன் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும்.